பயிலுவோம் இயந்திரியல் பழகுத் தமிழில். அண்ணா பல்கலை பாடங்கள் பழகுத் தமிழில். வழங்குவது தமிழ்மக் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு ME6301 இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸில் தேர்ட் யூனிட் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கோம். அது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஸ்டீம் பவர் சைக்கிள்ஸ். இதில் வந்து மாடியூல் 3.02. இந்த 3.02 வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஆர் த ஷார்ட் நோட் கொஸ்டின் எனக்கு நான் கொடுத்துருக்குறேன். எக்ஸ்பிளைன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டீம். இது வந்து 2013 ரெகுலேஷன் இதுபடி ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறாங்க. அதோட இது வந்து ஒரு 13 மார்க் கொஸ்டினாக கூட கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதனால் ஃபுல்லாக இந்த இது கேட்டாங்கன்னா நீ இதே மாதிரி ஒரு டயக்ராம் கொடுக்கணும், இதே மாதிரி இருக்கிற டயக்ராம் கொடுக்கணும், இதை தவிர இன்னும் ஒரு 2 பேஜஸ்னால எக்ஸ்பிளனேஷன் இருக்கிறாப்புல நீ எழுதணும். நான் அந்த எக்ஸ்பிளனேஷன் இதெல்லாம் இதில் கொடுக்கல. ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டீம். ஸ்டீம்ங்கிறது என்ன? நீராவி தமிழில் சொல்கிறதுனா நீராவிங்கிறது எதுலேருந்து வருது? தண்ணியிலேருந்துனா தண்ணியை ஹீட் பண்ணோம்னா அது வந்து ஆவி ஆகும்போது நீராவி ஆகுது. அதுக்கு முன்னால் அது என்னவாக இருக்குது? 0 டிகிரி கீழே இருந்துச்சுன்னா அது ஐஸாக இருக்கும், ஐஸ் கட்டியாக இருக்கும். பிறகு 0 டிகிரிக்கு மேலே வந்து அது வந்து வாட்டராக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம 100 டிகிரிக்கு மேலே நம்ம ஹீட் பண்ணோம்னா அது வந்து ஸ்டீமாக மாறிடும். அது எப்படி மாறுது? அதில் இருக்கிற ஃபேஸ் சேஞ்ச் என்ன? அதுக்கு எவ்வளவு ஹீட்டு தேவைப்படும்? அந்த ஹீட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது? அதுக்கெலாம் என்ன பேர் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ இங்கே வந்து ப்ளூ கலரில் 2 x-axis y-axis போட்டிருக்கேன். இந்த y-axis வந்து டெம்பரேச்சர் இன் சென்டிகிரேட்டில் இருக்குது, இது வந்து என்தால்பியில் இருக்குது. y-axis என்தால்பிங்கிறது கிலோ ஜூல் பர் கேஜி. ஒவ்வொரு கேஜிலேயே எவ்வளவு ஹீட் இருக்குது? கிலோ ஜூலுங்கிறது என்னது? ஹீட் பை எனர்ஜி. ஹீட் எனர்ஜி எவ்வளவு இருக்குது ஒவ்வொரு கேஜிலையும்ங்கிறது தான் அது. இப்போ பாரு, இப்போ முதல்ல சாலிடாக இருக்குது. சாலிட் இப்போ -20 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கிடுவோம். -20 டிகிரி செல்சியஸ்லேருந்து நம்ம ஹீட் ஆட் பண்ணுறோம். இந்த பக்கம் x-axis போகும்போது என்னது? ஹீட் அடிஷன், ஹீட் ஆட் பண்ணுறோம். அப்போ ஐஸுடைய டெம்பரேச்சர் கூடிக்கிட்டே இருக்குது. -20 இருக்குது, இந்த இடத்துல வரும்போது -10 ஆகுது, இந்த இடத்துல வரும்போது என்னவாகுது? -0 டிகிரி ஆகுது. அப்போ 0 டிகிரி ஆகும்போது அது என்ன ஆகுது? மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. மெல்ட்டுன்னு என்னது? உருகிறது ஆரம்பிக்குது. இந்த இடத்துல வந்து 1 to 2 வரையிலும் அது வந்து சாலிடாக தான் இருக்குது. அது வந்து சாலிட் ஃபேஸ். அந்த 2 to 3 வரையிலும் பாதி சாலிடாகவும் இருக்கும், பாதி லிக்விடாகவும் இருக்கும். அந்த லிக்விடாகவும் சாலிடாகவும் அது சாலிட்லேருந்து லிக்விடாக மாறிக்கிட்டே இருக்கிற நேரத்துக்கு பேர் என்னது? மெல்ட்டிங், உருகிறது. அந்த உருகிறதுக்கு வந்து ஆனால் டெம்பரேச்சர் வந்து அந்த நேரத்தில் எந்த விதத்துலேயும் மாறாது. இப்போ நம்ம 1 கிலோ எடுத்துருக்கிறோம், 1 கிலோ ஐஸை நம்ம எடுத்து உருகிக்கிட்டு இருக்கோம்னா அது ஏறக்குறைய 1 மணி நேரம்னாலும் இதே 0 டிகிரியிலே தான் இருக்கும். அதுக்கு மேலே அது டெம்பரேச்சர் ஏறவே ஏறாது. கடைசி துளி ஐஸ் கட்டி வந்து வாட்டராக மாறுறது வரையில என்னவாக இருக்கும்? 0வாகவே தான் இருக்கும். இதுக்கு பேர் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஐஸ்னு பேர். இந்த இது இப்போ இதுக்குள்ளே வாட்டருக்குள்ளே இருக்கிற இது ஹீட்டுக்கு என்ன பேர்? லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஐஸ். இந்த லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஐஸுங்கிறத எடுத்துக்கிட்டு தான் அது வந்து ஐஸ்லேருந்து லிக்விடாக மாற முடியும். அதே மாதிரி லிக்விட்லேருந்து நம்ம ஐஸாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? வாட்டரில் இருக்கிற எனர்ஜி எல்லாம் உள்ளே இருக்க ஹீட்டை வெளியே எடுத்தால் தான் அது மறுபடியும் ஐஸ் கியூபாக மாறும். அதனால் இந்த லேட்டன் ஹீட்டுங்கிறது தான் அந்த வாட்டருக்குள்ளே 0 டிகிரியில் இருக்கக்கூடிய பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய இது. அதுக்கு பிறகு நம்ம ஃபர்தராக ஹீட் பண்ணுறோம். அது வந்து இப்போ 3 to 4 போகுது. இப்போ வந்து நம்ம ஹீட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக டெம்பரேச்சர் கூடுது. இது வந்து 10 டிகிரி ஆகுது, 20, 50, 100, இங்கே வரும்போது 100 டிகிரி ஆகுது. அந்ததுக்கு பேர் என்னது? சேச்சுரேஷன் டெம்பரேச்சர்னு பேர். அல்லதுனா பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு பேர். பாயிலிங் பாயிண்ட்டுங்கிறது கொதிநிலை, கொதிக்கிற ஆரம்பிக்குது. இங்கே கொதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த 4 to 5 வரையில் என்ன ஆகுது? அப்போ இந்த 4 to 5 வரையில் நம்ம ஹீட்டை கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அதனுடைய டெம்பரேச்சர் மாறாது. அப்போ வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் இருக்கும்போது, அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னால் இருக்கும்போது அதனுடைய கொதிநிலை என்னது? 100 டிகிரி செல்சியஸ். இது ப்ரெஷர் மாற மாற இது மாறும்.
அடுத்த மாடியூலில் அதை பற்றி பேசுவோம். இப்போ வந்து ஒரே கான்ஸ்டண்டாக நம்மளுடைய அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் இருக்குன்னு வச்சு. அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் இது வந்து 100 டிகிரி. இந்த 100 டிகிரியாக இருக்கும்போது இது வேப்பரைசேஷன். வேப்பரைசேஷன்னா என்னது? ஆவியாகிறது, நீராவியாக ஆகிறது. வாட்டர் வந்து லிக்விட் ஃபார்ம்லேருந்து கேசியஸ் ஃபார்ம், அதாவது வேப்பர் ஃபார்முக்கு மாறுது. இங்கே சாலிட்லேருந்து லிக்விடாக மாறிச்சு இந்த ஹரிசாண்டல் லைனில். இங்கே வந்து இந்த ஹரிசாண்டல் லைனில் லிக்விட்லேருந்து வேப்பராக மாறுது. அந்நேரத்தில் அதனுடைய டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இருக்கும். எது வரையில் இருக்கும்? அதனுடைய கடைசி துளி வாட்டர், வாட்டரில் ஒரு துளி இருந்தால் கூட அது என்னவாக காட்டிக்கிட்டு இருக்கும்? 100 தான் காட்டும். ஆனால் அந்த ஒரு துளியும் ஸ்டீமாக மாறி மேலே போயிடுச்சுன்னா என்ன காட்டும்? அதுக்கப்புறம் அதனுடைய நம்ம ஹீட்டு கொடுக்க கொடுக்க அதனுடைய டெம்பரேச்சர் கூட்டிக்கிட்டே போகும். 120, 130, 150, 200, 600 நம்ம எவ்வளோ நாள் ஹீட்டை ஹீட் பண்ணலாம் ஸ்டீமை. அப்படி ஹீட் பண்ணுறதுக்கு பேர் சூப்பர் ஹீட்டிங்னு பேர். இதில் இருக்க ஸ்டீமுக்கு பேர் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம்னு பேர். இந்த சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமை தான் நம்ம டர்பைன்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் வந்து ஹை எனர்ஜியாக இருக்கும். அதனால் ஈஸியாக நமக்கு வந்து எனர்ஜியை வந்து வேறு ஃபார்மில் மாற்றி மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால் பொதுவாக இந்த இதுகள்லாம் யூஸ் ஆகாது. இந்த சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம்ங்கிற ஸ்டீம் தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த இதுகளுக்கெல்லாம் இதிலிருந்து தான் அது போகுது. அப்போ இதனுடைய கால்குலேஷன்லாம் நமக்கு தேவை. இதில் என்னென்ன பேர்கள் இருக்குது, இதில் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதோட இந்த இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸ்டீம் டேபிள்னு இப்படி ஒரு டேபிளும் இருக்குது. இந்த ஸ்டீம் டேபிளில் வந்து நம்ம இதை தனியாகவே ஒரு மாடியூலாக படிப்போம், காட்டுறேன். அதுக்கடையில் இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த ஸ்டீம் டேபிளில் பார்த்தோம்னா சேச்சுரேட்டட் வாட்டர் அண்ட் ஸ்டீம் டெம்பரேச்சர் டேபிள்னு கொடுத்துருக்கதில்ல. டெம்பரேச்சர் இருக்குது, அப்சல்யூட் ப்ரெஷர் இருக்குது, ஸ்பெசிஃபிக் வால்யூம் இருக்குது, ஸ்பெசிஃபிக் என்தால்பி இருக்குது, ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபி இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது. இதிலெல்லாம் என்னப்பா ஸ்பெசிஃபிக் ஸ்பெசிஃபிக்னு வருது? ஏன் ஸ்பெசிஃபிக்னு வருது? ஸ்பெசிஃபிக் வால்யூம், ஸ்பெசிஃபிக் என்தால்பி, வெறும் என்தால்பின்னு சொல்ல வேண்டியதுன்னு. இந்த கேஜி பெர் கேஜின்னு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? ஸ்பெசிஃபிக் என்தால்பி. இப்போ நீங்கள் கொடுத்துருக்கிறது என்னது? ஸ்பெசிஃபிக் என்தால்பி. இப்போது 1 கிலோ ஐஸ் எடுத்தால் எவ்வளவு என்தால்பி உள்ள இருக்கு, 1 கிலோ வாட்டர் எடுத்தால் அதுக்குள்ளே எவ்வளவு என்தால்பி இருக்கு, 1 கிலோ ஸ்டீம் எடுத்தால் எவ்வளவு இருக்குன்னு ஈஸியாக கால்குலேட் பண்ணுறேன். அதுக்கு பிறகு நம்ம எவ்வளவு கிலோ உள்ளே கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் எம்மால் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். எவ்வளவு மாஸ்னு இருக்குதோ அதால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதனால் ஸ்பெசிஃபிக் வால்யூம், ஸ்பெசிஃபிக் இதுங்கிறதுல கால்குலேஷன் ஒர்க் பண்ணும்போது ஒன்றுன்னு வெயிட் ஒன்றுன்னு இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதுதான் ஃபேஸ் சேஞ்ச். நம்ம ஃபஸ்ட்டு மாடியூலில் பார்த்தோம் பியூர் சப்ஸ்டன்ஸுடைய ஃபேஸ் எப்படி மாறிச்சின்னு, அதே தான் இங்கே இருக்குது. இப்போ ஆனால் அடிஷ்னலாக நான் ஒரு 2-3 கொடுத்துருக்குறேன். இப்போ எப்படி இந்த டெம்பரேச்சர்லாம், அதாவது அதனுடைய ஹீட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத அடிஷ்னலாக கொடுத்துருக்குறேன். இதுக்கு நேம் வேறு கொடுத்துருக்குறேன். இந்த 100 டிகிரி செல்சியஸ்ங்கிறதுக்கு என்ன பேர்? சேச்சுரேஷன் டெம்பரேச்சர்னு பேர். சேச்சுரேஷன் டெம்பரேச்சர்னா அதுக்கு மேலே அது வந்து கொதிநிலையில் தான் இருக்கும். கொதிக்க ஆரம்பிக்கக்கூடிய பாயிலிங் பாயிண்ட் இருக்கிற இதுக்கு பேர் தான் என்னது? சேச்சுரேஷன். இந்த இங்கே வந்து சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் டெம்பரேச்சர்னு கொடுத்துருக்கு, டிஎஸ்யூபின்னு. இந்த இதில் இருக்கிறதுல வந்து வாட்டர் பார்ட்டிகளே ஒன்று கூட இருக்காது, கொஞ்சம் கூட வாட்டர் பார்ட்டிகள் இருக்காது. ஆனால் இந்த சேச்சுரேட்டட் ஸ்டீம்ங்கிறதுல வாட்டர் பார்ட்டிகள் கூட இருக்கலாம். அதையும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னால் இங்கே பார்ப்போம். இங்கே பாரு, இதில் ஒரு சிலிண்டர் இருக்குது. இந்த சிலிண்டருக்குள்ளே நம்ம வாட்டர் 1 கேஜி வச்சுருக்குறோன்னு வச்சுக்கோங்க. 1 கேஜி வாட்டர் உள்ளே வச்சுருக்குறோம். அது அப்போ என்ன டெம்பரேச்சர்னு போட்டிருக்கேன்? 0 டிகிரி செல்சியஸ்னு போட்டிருக்கேன். இங்கே வந்து வாட்டர் 0 டிகிரி செல்சியஸ்லாம் இருக்குது. மேலே ப்ரெஷர் வந்து இந்த பிஸ்டன் வந்து எவ்வளோ அமைக்கிக்கிட்டு இருக்கு? 1 அட்மாஸ்பியருக்கு இருக்குது ப்ரெஷர். இப்போ நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது வாட்டர் வந்து இந்த சேச்சுரேஷன் டெம்பரேச்சரை ரீச் பண்ணுது. 1 அட்மாஸ்பியர் இருக்கும்போது இந்த சேச்சுரேஷன் டெம்பரேச்சர்ன்ற டிஎஸ்ங்கிறது எவ்வளவு பாருங்க? 100 டிகிரி செல்சியஸ். இப்போ வந்து 100 டிகிரி செல்சியஸ் ஆகுது. ஆனால் அதனுடைய ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படியே தான் இருக்குது, ஒன்றும் சேஞ்சஸ் ஆகலை. அதே மாதிரி இது முதல்ல 100 டிகிரி சேஞ்ச் ஆகும்போது அது வாட்டராகவே தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்போது அது வேறையாக மாறுது. அதைத்தான் இங்கே பார்ப்போம். இப்போ இந்த
டிஎஸ்ங்கிறது 100°C ரீச் பண்ணிடுச்சு, ஆனாலும் நம்ம ஹீட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ என்ன ஆகும், பாதி இது கொஞ்சம் இது ஹீட் வாட்டராக இருக்கும், மீதி இருக்கிறது வந்து ஸ்டீமாக இருக்கும். அந்த ஸ்டீமுக்கு பேர் வெட் ஸ்டீம்னு பேர். வெட்னு என்னது, ஈரமாக இருக்கிறது. ஈரமாக இருக்கக்கூடிய ஸ்டீம் என்ன, கீழே வந்து வாட்டர் இருக்குது, இன்னும் இது வந்து முழுவதும் ஸ்டீமாக மாறலை. முழுவதும் ஸ்டீமாக மாறுறதுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் அது வந்து ஹீட் வாங்க வேண்டியிருக்கு. உள்ளே ஹீட் இவ்வளோ ஹீட் வாங்கிச்சுனா கடைசி துளி வாட்டர் வரையிலும் அது வந்து ஸ்டீமாக மாறும். அதனால் இதில் வெட் ஸ்டீம்னு பேர். இந்த வெட் ஸ்டீம்னு வாட்டரும் உள்ளே இருக்குது, அப்போ வந்து எவ்வளவு ஆகிருக்கு, இதனுடைய வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, கூடிடுச்சு. அதுக்கடுத்து இன்னும் நம்ம ஹீட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த பொசிஷன் பாயிண்ட் நம்பர் 5 அந்த இதுக்கு வருது, அப்போ வந்து ட்ரை சேச்சுரேட்டட் ஸ்டீம். இங்கே வந்து வெட் ஸ்டீம் இதுக்கு பேர். இங்கே ட்ரை, ட்ரைன்னு என்னது, வெட்டுன்னு என்னது, ஈரமாக இருக்குதுன்னு சொன்னேன். ட்ரைன்னா ட்ரையாக இருக்கிறது, உலர்ந்து இருக்கிறது. உலர்ந்து இருக்கிற சேச்சுரேட்டட் ஸ்டீம், உலர்ந்து இருக்கிற சேச்சுரேட்டட் ஸ்டீம்னு என்ன, அதுக்குள்ளே வாட்டர் பார்ட்டிக்கிள் கொஞ்சம் கூட இல்லைன்னு அர்த்தம். எல்லாருக்குமே இந்த ஸ்டீமில் எல்லாம் என்ன இருக்கும், ஸ்டீமோட அதுக்குள்ளே வாட்டர் பார்ட்டிக்கலும் கொஞ்சம் கொஞ்சம் மறந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே வரும்போது, ட்ரை ஸ்டீம் வரும்போது வாட்டர் பார்ட்டிக்கலே கீழே கிடையாது, உள்ளவையும் இல்லை, வாட்டர் இல்லை, முழுவதும் ஸ்டீம் ஆயிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கடுத்து இன்னும் நம்ம ஃபர்தராக ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது இது என்னது சொன்னேன், சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். இந்த டெம்பரேச்சர் ஆஃப் த சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம்ங்கிறது எப்பயுமே 100°C மேலே தான் இருக்கும். 100°C மேலே போகும்போது இது சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். இப்போ வந்து வால்யூம் ரொம்ப கூடிடுச்சு. நம்ம 1 கிலோ எடுத்தது வந்து இங்கே இவ்வளோ வால்யூமாக இருந்து வாட்டராக இருந்தது, இப்போ ஸ்டீம் அது சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமாக, ட்ரை சேச்சுரேட்டட் ஸ்டீமை விட அதிக வால்யூமாக இங்கே வந்துடுச்சு. இது எவ்வளவு, எந்த டெம்பரேச்சரில், எவ்வளவு ப்ரெஷரில் இந்த வால்யூம் மாறுது, அதுக்கு எவ்வளவு ஹீட் தேவை அப்படிங்கிறது பூராமே இந்த ஸ்டீம் டேபிள்லேருந்து நம்ம எடுத்து கால்குலேஷனுக்கெலாம் போட்டுக்கலாம். அது பின்னால் தனியாக நான் ஒரு மாடியூலில் சொல்கிறேன். இப்போ இந்த இதை பாருங்கள். இப்போ பாரு, இப்போ ஒரு ஐஸ்கியூப் எடுத்துருக்குறோம், அது வந்து 20°C இருக்குது. அது 0°C வர்றதுக்கு எவ்வளவு ஹீட் அதில் இருந்து எடுக்கணும், நம்ம எவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்கோம். எம்னா என்னன்னு தெரியுமில, மாஸ். சிபின்னா என்னது, ஹீட் கோஎஃபிஷியன்ட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இது வந்து டெல்டா டீங்கிறது டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். அதுக்கடுத்து வாட்டரில் இருந்து அது முழுவதும், ஐஸ் முழுவதும் வாட்டரை மாறி முடிக்கிறதுக்கு லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஐஸ்ன்னு பேர். அப்பையும் அது வந்து ஒரு இதை எடுத்துக்கிட்டே இருக்கும், ஹீட் இவ்வளோ ஹீட் அதுக்கு தேவைப்படும். அந்த ஹீட்டுக்கு பேர் என்னது, லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஐஸ். நமக்கு ஸ்டீமை தான் படிக்க போகிறதுனால இந்த பகுதியெல்லாம் நம்மளுடைய கால்குலேஷன்லாம் அவ்வளோவா வராது, இது நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம வாட்டிலிருந்து தான் ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதனால் இதிலிருந்து தான் நமக்கு கால்குலேஷனுக்கான இதெல்லாம் நான் கொடுத்துருக்குறேன். இதுக்கு இதிலேருந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது, எப்படி ஹீட்டு எனர்ஜி எவ்வளவு இருக்குதுன்னு எதுலேருந்து பார்க்குறது என்னங்கிறதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம வந்து ரெஃப்ரிஜிரேஷன் படிப்போம். ரெஃப்ரிஜிரேஷன் படிக்கும்போது வாட்டராக இருக்கிறத எப்படி ஐஸாக மாற்றுறது அப்படின்னு, நம்ம 0°C கீழே எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு படிப்போம். அந்த நேரத்தில் இதை பார்க்கட்டும். இப்போதைக்கு இதை விட்டுருவோம். ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டீம்ங்கிறத வாட்டர்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த வாட்டர்லேருந்து முதல்ல நான் என்ன சொன்னேன், இப்போ 0°C இருக்குங்க, இங்கே வந்து எவ்வளோவா இருக்குது, 100°C இருக்குது. அப்போ இதுக்கு ஹீட் தேவைப்படுது. அந்த ஹீட்டு நம்ம கொடுக்குறதுக்கு பேர் சென்சிபிள் ஹீட்டுன்னு பேர். இப்போ ஒரு 60°C இருக்குது வாட்டர், நீங்கள் வந்து 60°C இருக்குன்னா அதுக்குள்ளே 0°C இருக்கிறத விட அதிகமான எனர்ஜி இருக்குது. அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது, இந்த இதில் தான் கால்குலேட் பண்ணுறோம். எம் என்று சிபி இன்ட்டு டெல்டா டி. எம்ங்கிறது மாஸ், சிபி உனக்கு தெரியும், தென் டெல்டா டிங்கிறது இப்போ 0 to 60. அப்போ 60 - 0 = 60. அந்த டெல்டா டிங்கிறதுல 60 போடணும். இதில் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு ஹீட் தேவைப்படுது, ஒரு 0°C இருக்கிற வாட்டரை 60° வாட்டராக மாற்றுறதுக்கு எவ்வளவு ஹீட் தேவைப்படுதுன்னு இந்த ஃபார்முலாவில் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த 100 வரையில் இருக்கிற ஹீட்டுக்கு என்ன பேர், சென்சிபிள் ஹீட்டுன்னு பேர். பிறகு இங்கிட்டிருந்து இன்னும் 100° ஆயிடுச்சு, அதாவது அதனுடைய சேச்சுரேஷன் டெம்பரேச்சரை ரீச் பண்ணிடுச்சு. இனி வந்து அது வாட்டராக மட்டும் இருக்க முடியாது, அது வந்து கொதிநிலைக்கு போய் ஸ்டீமாக மாறிடும். அப்போ வந்து கடைசி துளி
வாட்டர் வந்து ஸ்டீமாக மாறுறது வரையிலும் அதுக்கு எனர்ஜி தேவைப்படுது. அந்த எனர்ஜிக்கு பேர் வந்து ஹெச்எஃப்ஜின்னு பேர். அதை தான் லேட்டன் ஹீட் ஆஃப் ஸ்டீம்னு பேர், அல்ல லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன்னு பேர். அந்த லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷனை என்ன சொல்கிறாங்க, இந்த சென்சிபிள் ஹீட்டை வந்து ஹெச்எஃப்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹெச்எஃப்ஜி. ஹெச்எஃப்ஜிங்கிற எனர்ஜி இதுக்கு தேவைப்படும். இந்த ஹெச்எஃப்ஜிங்கிறதுக்கு நம்ம தனியாக கால்குலேஷன் பண்ணுறதுக்கு இதுலையே இருக்குது. இந்த இதில் பார்த்தோம்னா ஹெச்எஃப்ஜி எவ்வளவுன்னு இருக்குது, அதுலேருந்து தான் நம்ம பார்த்து எடுத்துக்கணும் ஹெச்எஃப்ஜி எவ்வளவுன்னு. அதே சமயத்தில் இப்போ பார், இந்த இடத்துல பிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இன்னும் இந்த பிங்கிற பாயிண்டில் இந்த பக்கம் இன்னும் வாட்டர் இருக்குது, இங்கிட்ட வாட்டர் இருக்குது, இவ்வளோ இது வந்து ஸ்டீமாக மாறிடுச்சு, இன்னும் கிட்டே கொஞ்சம் வாட்டரும் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல இருக்கிற எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்ணுறது? அப்போ வந்து இந்த சென்சிபிள் ஹீட்டு ஹெச்எஃப்பாக எடுத்துக்கிடணும். பிறகு எவ்வளவு இது வந்து ஃபேக்டர், இது வந்து எவ்வளவு ட்ரைனஸ் ஃபேக்டர்னு, எவ்வளவு ட்ரையாக ஆகியிருக்கு. இப்போ இதிலேருந்து இது 75% தான் ஆகிருக்குன்னா 75.075 இதை எடுத்துக்கிடணும். இந்த எக்ஸுங்கிற வேல்யூ வந்து ட்ரைனஸ் ஃபேக்டரால் இதுக்கு மொத்தத்துக்கு இருக்கிறதுல மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதனால் இதெல்லாம் நம்ம கால்குலேஷன் வரும்போது சொல்கிறேன். ஆனால் இப்போ நீ தெரிஞ்சிக்க, ஹெச் இந்த வெட் ஸ்டீம், இந்த வெட் ஸ்டீமில் இருக்கிற எனர்ஜியை கால்குலேட் பண்ணுறதுக்கு டபுள்யூ ஹெச் வெட்டுங்கிறது என்தால்பி ஆஃப் த சென்சிபிள் ஹீட் ப்ளஸ் ட்ரைனஸ் ஃபேக்டர் இன்ட்டு இந்த ஹெச்எஃப்ஜி சச்சுரேஷன் என்தால்பி, அதையும் சேர்த்துக்கிடணும். சரி, இதுக்கு இந்த இடத்துல கடைசி துளி வரையிலும் அது ஸ்டீமாக மாறிடுச்சு. இது வந்து 0 டிகிரி செல்சியஸில் இருந்து ஒரு 0 டிகிரியில் நம்ம ஒரு வாட்டர் எடுத்துருக்குறோம். இங்கே இருக்கு 0 டிகிரியில் வாட்டர் எடுத்துருக்குறோம். அதுலேருந்து மொத்தம் எவ்வளவு எனர்ஜி எடுத்துருக்குன்னா இந்த இருக்கு பார், ஹெச்ஜி. இந்த இதுவரையில் இருக்கிறது வந்து இங்கே இருக்கிற சென்சிபிள் ஹீட்டையும் எடுத்திருக்கு, இங்கே இருக்கிற லேட்டன் ஹீட்டையும் எடுத்திருக்கு. ரெண்டையும் சேர்த்தது தான் என்னது, லேட்டன் ஹீட் ப்ளஸ் சென்சிபிள் ஹீட்டு தான் ஓவரால் டோட்டல் சேச்சுரேட்டட் ஸ்டீமுடைய ஹீட்டு. அடுத்து இங்கே இது சூப்பர் ஹீட்டராக மாறிட்டோம். சூப்பர் ஹீட்டில் இருக்கிற இது ஹீட்டை கண்டுபிடிக்கிறது சிபிஎஸ் இன்ட்டு டி மைனஸ் சூப்பர் ஹீட் டெம்பரேச்சர் மைனஸ் டி சேச்சுரேட்டட் டெம்பரேச்சர். இந்த இதுவும் இதுக்கு பேர் ஹெச் சூப்பர் ஹீட்டட். இதையும் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்டீம் இருக்குது, அதனுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து 250 டிகிரி செல்சியஸில் இந்த 1 அட்மாஸ்பியரில் இருக்குது எவ்வளவுன்னா இங்கே வந்து கண்டுபிடிக்கணும். இது சூப்பர் ஹீட்டட் என்தால்பி. இதுக்கு வந்து ஹெச்ஜி, ஹெச்ஜிங்கிறதுலேயே ஏற்கனவே 2 காம்பனன்ட் இருக்குது ப்ளஸ் சிபிஎஸ் இன்ட்டு டெம்பரேச்சர் 250 மைனஸ் TSங்கிறது என்னது 100 டிகிரி. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் ஹீட் ஆஃப் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் கிடைக்கும். தெரியுதா? இப்போ இந்த இது கேட்டாங்கன்னா நீ இதே மாதிரி ஒரு டயக்ராம் கொடுக்கணும், இதே மாதிரி இருக்கிற டயக்ராம் கொடுக்கணும். இதை தவிர இன்னும் ஒரு 2 பேஜஸ்னால எக்ஸ்பிளனேஷன் இருக்கிறாப்புல நீ எழுதணும். அதில் நீயே சென்சிபிள் ஹீட்னா என்னென்னு எழுதணும், லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன்னா என்ன எழுதணும், டோட்டல் சேச்சுரேஷன் ஹீட் எவ்வளவுன்னு எழுதணும், அதே மாதிரி டோட்டல் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம்டே ஹீட்டு இதெல்லாம் எழுதணும். அதுக்கான ஃபார்முலா இதெல்லாம் சேர்த்து எழுதணும். அப்போ தான் அது கம்ப்ளீட் ஆகும். அப்போ தான் உனக்கு 13 மார்க்ஸ் ஃபுல்லாக கொடுப்பாங்க. ஓகே, என்னுடைய சேனல் AUmech-in-tamil-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வரும். அப்போ நீங்கள் வருஷப்படி எல்லா மாடியூல்லையும் பார்ப்பீங்க, உங்களுக்கு சிலபஸ் கவர் ஆயிரும், எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வந்து ஈஸியாயிரும். சி யூ பாய்ஸ்.